கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையை தமிழ்நாட்டோட ரெண்டாவது தலைநகரமாக மாற்றணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திருச்சியை தமிழ்நாட்டோட தலைநகரமாகவே மாற்றுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது. அந்தளவுக்கு முக்கியமானது தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாநகரம். இங்கே இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறுசீரமைப்பின் போது திருச்சி மேற்கு உருவானது. சட்டப்பேரவை உறுப்பினர், திமுகவின் முதன்மை செயலர் கே என் நேரு. மாநகராட்சியின் 21 வார்டுகளை கொண்டது இத்தொகுதி. இத்தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கை 268379. நாம் இப்போ திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கோணக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். பார்க்கறதுக்கு கிராமப்புறம் போல் இருந்தாலும் இது திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான். அது மட்டும் இல்லை, திருச்சியிலேருந்து கரூர் பைபாஸுக்கு இந்த வழியாக தான் போகணும். இந்த ரோடு எப்படி இருக்குன்றதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. இது போல் இந்த தொகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை பற்றி நம்முடைய செய்தியாளர் லெனின் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முக்கியமான தேவையாக இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படுது. வெவ்வேறு இடங்களில் அமைக்கப்படுறதுனால ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் இங்கே திருச்சியில் வந்து இறங்கி புதிய பேருந்து தற்காலிக பேருந்து நிலையத்தை தேடி அலைய வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே இருக்கிற ஸ்பேஸுக்கு வந்துட்டு மிஞ்சி போனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் அதிகபட்சம் ஒரு 100 பஸ் நிற்க முடியும். இந்த 100 பஸ் நின்று ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஒன்று சிட்டியோட அவுட்டரில் இருக்கணும். அதுக்கு முறையான வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு வேளை கட்டினாலும் சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போட்டு இழுத்துட்டு கிடக்கிற மாதிரி இழுத்துட்டு கிடக்கக்கூடாது. புதுக்கோட்டை ரோட்டில் ஏர்போர்ட் பக்கத்தில் வரப்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரைவு திட்டத்தெல்லாம் போட்டு எல்லா நாளிதழ்கள்லாம் செய்தி வந்துச்சு. செய்தியாகவே இருக்கிறது, கனவாக இருக்கிறது. யாராவது எந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோ அல்லது வரப்போகிற அடுத்த புதிய கட்சியோ உடனடியாக வந்து செய்ய வேண்டும். ஏன்னா அது தமிழகத்தினுடைய மையப்பகுதி. போக்குவரத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, நெருக்கடி இருக்குது. இப்போ பாருங்கள், தஞ்சாவூர் பேருந்து இங்கே நிற்குது, மதுரை புதுக்கோட்டை பேருந்துலாம் மன்னார்புரத்தில் நிற்குது. புதுசாக வர மக்கள் எங்கே போய் அலைவாங்க? அடுத்தது வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் இதை ஒரு முக்கியமான விஷயமாக கருத்தில் எடுத்து முறையான ஒரு பேருந்து நிலையம் வந்து கொண்டு வரணும். ரயில்வே சந்திப்புக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம், அந்த மேம்பாலம் பாதி நிறைவடைந்து மீதி வந்து முழுமை அடையாமல் இருக்குது. இராணுவத்தோட இடத்த கைப்பற்றினதுக்கு பிறகு தான் அந்த மேம்பால கட்டுமான பணியை தொடங்கியிருக்கணும். ஆனால் கைப்பற்றாமல் அந்த பணியை தொடங்கினதுனால அந்த பாதி நிறைவடைந்த பணி மேம்பால பணி என்பது அப்படியே நின்றுட்டு இருக்குது. அதேபோல் திருச்சி கோட்டை ரயில்வே மேம்பாலம், அந்த மேம்பால பணி வந்து உடனடியாக தொடங்கப்படணும். ஏன்னா அதில் கனரக வாகனங்கள் செல்ல முடியலை, அது பழமையான பாலமாக இருக்கிறதுனால வந்து இடிஞ்சு விழக்கூடிய அபாயம் இருக்குது. அதை உடனடியாக இடித்து அகற்றிட்டு புதிய பாலம் கட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அதேபோல் வயலூர்லேருந்து நகரத்துக்கு வரக்கூடிய சாலை, கரூர்லேருந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளுக்குள்ளே திருச்சி நகரத்துக்குள்ளே வரக்கூடிய சாலை, இந்த சாலைகள்லாம் வந்து புதுப்பிக்கப்படணும். அதே போல் மாற்றுப்பாதைகள், ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் உடனடியாக மாற்றுப்பாதைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் நீண்ட காலமாக அந்த மக்கள்கிட்ட இருக்குது. ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எந்த உதவியுமே இல்லை. என்னன்னு கேட்டானா எதுவும் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேன்றாங்க. போய் நின்னோம்னா இப்போ வா அப்போ வா போயிட்டு வாங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. இந்த சுடுகாட்டு ரோட்டை போடலை, பல இதுங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓட்டர் ரோடே வந்து பேந்துட்டு போயிட்டு இருக்கு விட்டு விட்டா. இது உய்யக்கொண்டான் வாய்க்கால். திருச்சி மாநகரின் நிலத்தடி நீருக்கே ஆதாரமாக திகழ்வது. 6 ஆண்டுகளுக்கு முன் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு வாய்க்கால் சீரமைக்கப்பட்டது. ஆனால் இன்று மீண்டும் செடிகொடிகள் வளர்ந்தும் ஆக்கிரமிப்புகளாலும் வாய்க்காலின் அளவும் குறைந்திருக்கிறது. கழிவுநீர் கலந்து ஆற்றின் நிலையும் கழிவுநீர் வடிகால் போன்றும் ஆகிவிட்டது. இது வந்து ராஜராஜ உய்யக்கொண்டான் வாய்க்கால். இது வந்து எப்படி நம்ம பராமரிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய அரசுக்கும் தெரிய மாட்டேங்குது, பொதுமக்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு அடையாளமாக வைக்கணும். இப்போ சென்னை கூவம் ஆற்றை எப்படி வீணாக்கிட்டாங்களோ அது மாதிரி இந்த ஆற்றையும் வந்து வீணாக்கிட்டாங்க.
யார் பாதுகாக்க முடியறாங்க நீர் மேலமேல வந்து தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்குதுன்றாங்க ஆனா ஒரு பிரச்சன கூட பாத்தீனா எங்கயுமே கிடையாது காவேரி ஆத்து மாதிரி இருந்துச்சு காசை தூக்கி போட்டு இந்த பாலத்துல இருந்து விளையாடுவோம் அந்த காசு அப்படியே தரையில போய் நிக்கும் போது பளிங்கு மாதிரி தெரியும் இன்னைக்கு ஒரே சாக்கடை கழிவு நீர் எல்லா வீட்ல இருந்தே வருது சாக்கடை தண்ணி பூரா வருது அசுத்தமா போச்சு இந்த ஆரை பாக்குறதுக்கு பழைய நினைப்பு பார்த்தேன் இப்படி ஒரு கொடூரமான இடத்துல நம்ம வாழ்றோமேனு சங்கடமா இருக்கு வீடு வீட்டில இருந்து வர்றாக அந்த தாமரை பூ மட்டும் எடுக்கறாங்களே தவிர மத்த அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு தர மாட்டேறாங்க இதுவரைக்கும் மாநகராட்சி வராங்க அவங்களே எதுவும் செய்யறது இல்லை இந்த பாலத்தை பாருங்க பிஞ்சு போச்சு அந்த பாலத்துக்கு அப்படியே எத்தனையோ வாட்டி கொடுத்துட்டோம் மனு கொடுத்துட்டோம் குப்பைகள் கூலம்லாம் அங்கங்க தேங்கி கிடக்கு மாநகராட்சியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணியாச்சு எதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை இந்த ஆட்சியில் நம்ம மூட்டை தூக்கிட்டு இங்கே தான் வீடு இதை பார்க்குறா நம்ம இந்த வியாதியை பார்க்குறதா கொசு தொலை பார்க்குறதா நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் டெங்கு இருக்குது புழு இருக்குன்றாங்க இதை யாரும் கேட்க மாட்டாங்க இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்றால் பரவலாக சிமெண்ட் மற்றும் தார்ச்சாலைகள் தண்ணீர் தொட்டிகள் நியாய விலை கடைகள் உயர்கோபுர மின்விளக்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் பயணிகள் நிழற்குடைகள் பூங்காக்கள் ஆகியவற்றை அமைத்து தந்திருப்பதை சொல்கிறார்கள் இனி ஊழல் கொரோனா காலத்தில் அரசின் செயல்பாடுகள் நடிகர்களின் அரசியல் நுழைவு போன்றவற்றில் இத்தொகுதி மக்களின் என்ன ஓட்டத்தை பார்க்கலாம் நடிப்புங்கிறது அது ஒரு தொழில் அதோட மட்டும்தான் அதனுடைய நடவடிக்கைகள் நிறுத்திக்கிழமை ஒழிஞ்சு அவங்க சமூகத்தை தீர்த்திருத்துற கருத்துக்களை எங்கேயும் பிரதிபலிக்கிறது இல்லை அதனால அந்த அரசியல்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது இன்னைக்கு அதிமுகவும் சின்னதை பார்த்தா ஓட்டு போட்டிருக்கோம் திமுகவுக்கும் சின்னதை வாடுவோம் நிறைய வேலைகளை அவங்க வந்து செய்யாம விட்டுருப்பாங்க வெறுமனை வந்து நலத்திட்டங்களை மட்டுமே செஞ்சுட்டு போகக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியதுனால வந்துட்டு மக்களுக்கு வந்து முழுமையான ஒரு பொது உடைமை பொதுவான ஒரு கட்டமைப்பு வந்து இல்லாத சுச்சுவேஷன் இருக்கிறது காரணம் வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது அதை நான் ஒத்துக்கிறேன் நிச்சயமாக வந்து அது மிகப்பெரிய தவறு அது எந்த கட்சிகள் செஞ்சாலும் அந்த ஊழலில் வந்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மக்களுடைய பணத்தை வாரி சுருட்டி மிகப்பெரிய லாபம் அடைஞ்சு மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க எனவே அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த ஊழல் என்பது இந்த நாட்டில் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது சொன்னால தான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோமே சொன்ன வர்ற ஏரியாவுக்கு வராமன்னு வராத ஏரியாவுக்கு சொன்னது எங்களை போட்டு அலங்க முழங்க அடித்து ஓடு ஓடும் முடியாத தெரு தூரம் சுத்த வச்சுட்டாங்க அப்படி என்ன செய்யுது இருக்கப்பட்டதான் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லாதவங்களும் எங்களை தெரு சுத்த தான் வச்சாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு கட்சினா என்னன்னா நம்ம வந்து ஜெயலலிதா தான் நம்ம வந்து கலைஞர் தான் அந்த காலத்துலேருந்து நான் பிறந்த காலத்துலேருந்து அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ புது புதுதாக உள்ளே வந்து நுழையிறதுலாம் வந்து நடக்குமா நடக்காதா தெரியாது ஏன்னா அவங்கள ஆதி காலத்துலேருந்து நமக்கு தெரியும் அதனால யாருனாலும் ஒருத்தர் வந்தாலும் நல்லது தெரியும் கேப்டன் விறுவிறுன்னு வந்தார் அவரே இப்படி இதாகிட்டார் இவங்கெல்லாம் எங்கே போய் வர போகிறாருங்கிற மாதிரி அவங்கள இவங்க கூட சொல்லக்கூடாது இவங்க அவங்கள கூட சொல்லக்கூடாது அவங்களும் சாப்பிடுவாங்க இவங்களும் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட்ற பார்ட்டி தான் யாரும் சாப்பிடாதவங்க இல்லை என்னத்தை பண்ணிட்டு ஒன்றும் வேஸ்டாக ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க 9 மாதம் 10 மாதம் கொரோனாவில் இருந்து 1000 ரூபா கொடுத்து நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் வேலைக்கும் போக முடியல சாப்பிட முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பல திருப்பங்களை ஏற்படுத்தின இடம் திருச்சி அதனால தான் திருச்சி என்றாலே திருப்பு முனை அப்படின்னு அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போதும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது திருப்பு முனை ஏற்படாதா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு இந்த முறை இருக்கிறத நம்மளால் கண்கூடாவே பார்க்க முடியுது